வந்திருக்காரு செய்ததற்காக தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நபர் கணபதி சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு தற்போது விருது வழங்கப்படுகிறது. அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர் சங்கத்திடமிருந்தும் பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியாவிடமிருந்தும் கைத்தட்டல் கொடுக்கலாம் இல்லையா? இல்லை, எனக்கு தான் சந்தேகம். நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். அங்கே இருக்க எல்லாருமே இங்கே வந்து அவார்டு வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான். அதனால நீங்கள் கைத்தட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கைத்தட்டல் கிடைக்கும். நன்றி. நம் நிகழ்வின் தொடர்ச்சியாக தென்காசியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியா, நேஷனல் பாரத் சேவக் சமாஜ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆல் இந்தியா ஆர்கனைசேஷனுடைய கிஃப்ட், அது நினைவு பரிசு மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேனா அன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குன்றதுக்காக கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப நாள் வச்சு பார்த்துக்கலாம் இல்லையா, அதுக்காக கொடுக்குறாங்க. அதன் தொடர்ச்சியாக அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர் சங்கத்தின் தலைவராக, தேசிய தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் எஸ் எம் ரஷ்மி ரூமி அவர்களுக்கு விருது பெறுகிறார். மரியாதைக்குரிய டாக்டர் எஸ் ஷேக் மன்சூர் அவர்கள், பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியா, நேஷனல் பாரத் சேவக் சமாஜ். அடுத்ததாக நிதிஷ். நிதிஷ் ரெடியா இருங்க. அடுத்ததாக பிரபாகரன் அவர்கள், அதன் தொடர்ச்சியாக திலீபன். பேரெல்லாம் பார்த்தீங்களா, பிரபாகரன், திலீபன். அடுத்ததாக கௌதம். தற்போது அந்த இதை வாங்குறவங்க பிரபாகரன் அவர்கள், பக்கத்தில் திலீபன். தொடர்ச்சியாக கௌதம், கலைச்செல்வன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நற்குணன் அவர்கள். பேரை வச்சு ஆள தேர்ந்தெடுத்தாங்களான்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா பேர்லாம் பார்த்தா அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. நற்குணன் அவர்கள், நற்குணன் அவர்கள் இப்போ வந்து இந்த சிறப்பு பரிசுன்னு சொல்லாமா? ஆ, அப்படி சிறப்பு பரிசு எல்லாம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அனைவரையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். சுஜித், நிதிஷ், பிரபாகரன், திலீபன், கௌதம், கலைச்செல்வன், நற்குணன். சுஜித், நன்றி. சிறந்த பரதநாட்டிய கலைஞருக்கான விருது 2021 ஆண்டிற்கான விருது பெறுகிறார் மங்களா கார்த்திகேயன். அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர் சங்கம், அது மட்டும் இல்லாமல் பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியா, இந்த இரு நிறுவனமும் இணைந்து வழங்குகின்றது இந்த விருதை. இவங்களுக்கு ஒரு சின்ன கரவொலி கொடுத்துடலாமா? பெருசா, கொஞ்சம் சவுண்டா? ஆ, நன்றி. தற்போது மிகச்சிறந்த ஒரு நாட்டிய கலைஞர் அப்படின்றதுக்கான ஒரு அங்கீகாரம் எல்லாருக்கும் முன்னாடி அவங்க ஆசிரியரும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சமயத்தில் இங்கே இன்னொரு ஒரு நடன கலைஞர் வந்திருந்தாங்கள, அபர்ணா கண்ணன், அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்களுக்கும் அதற்கான அங்கீகாரம் இருக்குது. அவங்க கிளம்பிட்டாங்க ஒரு அர்ஜென்ட் ஒர்க்னால. வாழ்த்துக்கள். இந்த விருது பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல் இந்தியா ஆல் பிரஸ் மீடியா அசோசியேஷன்லேருந்து கொடுக்குறாங்க. உண்மையாகவே இந்த இடத்துல சிலருக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட், இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் குறைவாக இருந்தாலும் இதை வந்து ரொம்ப உற்று நோக்கி இருந்தீங்கன்னா, நல்லா கீனாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். எல்லா மனுஷங்கள்ட்டையும் ஒரு வித்தியாசம் இருக்கிற கட்டத்துக்கு இந்த மாதிரியான அவார்ட்ஸ்லாம் ரிசீவ் பண்ண முடியும். அந்த வகையில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஃப்ரீஸ் ஆகிட்டீங்கல்ல, நான் தான். நன்றி. சால்வை அணிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட
திருநெல்வேலியிலேருந்து ஒரு 4 பேர் வந்திருக்காங்க முனைவர் பட்டம் பெற. அதில் வந்து நம்ம கொடுக்குறோம் கவர்மெண்ட்டாக அவங்க சிங்க பெண்மணி என்ற ஒரு விருதும் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு தான். அது உங்களுக்கு கிடச்சிருக்குது. நீங்கள் வந்து மென்மேலும் இதுக்கு மேலே அதிகமாக வந்து நீங்கள் சேவைகள் புரியணும். அது மட்டும் இல்லாமல் வந்து டிவி சுகன்யா மேடம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு சாதனை புரிகிறாங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எப்படி அவங்களுக்கும் நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். அப்போ வந்து கடந்த மாதம் வந்து பவித்ரா பாலசுப்ரமணியம் வந்து மிகப்பெரிய நிறைய திறமை உள்ள ஒரு ஹேங்கர். அது கலெக்டர் படிச்சுட்டு வர்றாங்க மாவட்ட ஆட்சியர். விரைவில் வந்து அவங்க மாவட்ட ஆட்சியரோட வரணும். அப்போ வந்து என்னுடைய சேர்மன் வந்து என்கிட்ட கேட்குறாரு, ரஷ்மி இப்படி வந்து பவித்ராவுக்கு வந்து ஒரு போஸ்டிங் ஒன்று போடணும், ஒரு ஆல் இண்டியா லெவலில் போட வேண்டியிருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், பவித்ரா வந்து ரொம்ப திறமையான பொண்ணு, நம்ம அமைப்புக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்கள் செய்யுங்க ஐயா அப்படின்ட்டேன். சரின்ட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனில் வச்சு கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். சரிங்க ஐயா, நீங்கள் வாங்க வந்து கொடுத்துர்லான்ட்டேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற பவித்ரா. அப்புறம் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வந்து மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்காங்க நம்ம சுப்பிரமணியன் சார். இந்த இருக்காங்க, இங்கே இங்கே வாங்க சார், வாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருப்பாங்க சார். வாங்க, மிகவும் உறுதுணையாக இருந்த சுப்பிரமணியன் சார். அடுத்தது வந்து பீர் முகமது, அவர் அப்படி தான். எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது, நமக்கு பின்னாடி பல அடுத்தபடியாக சால்வ் பண்ணுங்க சார், வாங்க இருங்க இருங்க. சார் வாங்க, அடுத்தபடியாக வாழ் தெரிவிக்கிறேன். அவங்களும் கொஞ்சம் மேடைக்கு வரான் கூப்பிடுறேன். வாங்க மேடம் சார். அடுத்தபடியாக வந்து திருநெல்வேலியிலேருந்து சமீர் வந்திருக்காரு. சமீர் 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 வந்திருக்கு. அனிதா மேடம் உலக தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய செயலாளர். அடுத்தபடியாக சமீர் மனித விழிப்புணர்வு ஆசிரியர் ஆர் பாண்டியன் அவர்களை மேடையில் அழைக்கிறேன். அடுத்தது திருநெல்வேலியிலிருந்து வருகை தந்திருக்கும் மிஸ்டர் ஹமீத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் திருமதி பிரபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஹமீத் அவர்கள் பிரபா அவர்கள். அடுத்தபடி ஹமீத் அவர்கள். ஓகே ஓகே.
மீடியா பிரஸ் கிளப்பும் சேர்ந்து எடுத்திருக்கிறது வெள்ளாமை நாவல். அதாவது இந்த புக்கை வந்து எழுதிக்கிறவங்க வந்து அடையார் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் மகேந்திரன் சார் தான். அவருக்கு தான் வந்து சிறந்த நாவலாசிரியர் விருது கொடுக்குறோம். இப்போ அவருக்கு வந்து டிஜிபியில் மீட்டிங்கில் இருக்கிறனால அவர் சொன்னால் 7:30 வந்துடுவேன்றாரு. இப்போ மீட்டிங் தொடர்ந்து போயிட்டுருக்குது, அதனால் அவரால் வர முடியல. இப்போ நாங்கள் வெளியிடுறோம். மிஸ்டர் மகேந்திரன் 2021 அந்த விருதை வந்து மிஸ்டர் மீரான் மீதின் வந்து பெற்றுக்கொள்கிறாரு. ஆமாம், அந்த நாவல் பெயர் வந்து வெள்ளாமை, வெள்ளாமை என்ற நாவல். போகிறாங்க அவங்களுக்கு வந்து ரோசி மேரி மேமுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ரோஸ் மேரி அணியிருந்தாலும் தற்போது நம்மளுடைய பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியா, நேஷனல் பாரத் சேவக் சமாஜ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷனில் இருந்து அவங்களுக்கு டாக்டர் ஆஃப் ஹியூமானிட்டி அவார்ட், அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஒரு சிங்கப்பெண்மணி அப்படின்ற ஒரு விருதும், 2021 சிங்கப்பெண்மணி அப்படின்ற விருதும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். பெண்கள் முன்னாடி வர்றது வந்து ஈஸியான விஷயம் இல்லைன்னு நிறையா பேர் சொல்லலாம். அது வந்து ஈஸியான விஷயந்தான் அப்படின்னு நல்ல தூரத்துக்கு ஒரு இது கொடுக்கல அப்படின்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கக்கூடிய ஜானகிராமன் சாரை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் க்யூட்டான ஸ்டேஜ்னு சொல்லணும். ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து இப்போ தற்போது அந்த ஹானரி டாக்டர் அவார்ட் வந்து வாங்குறாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய விஷயம் மேம், நீங்கள் கூடயே போய் சிந்திக்கலாம் மேம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே ஸ்டேஜில், ஒரு ஸ்டேஜில் ஹஸ்பண்ட் வாங்கும் போது ஒய்ஃப் கீழே இருக்கும் போது அது ஒரு சந்தோஷம், ஒய்ஃப் வாங்கும் போது ஹஸ்பண்ட் கீழே இருக்கிறது ஒரு சந்தோஷம், ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேஜில் வாங்கும் போது அது டபுள் டமாக்கோ சந்தோஷம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹாப்பியான விஷயம். கிளாப்ஸே இல்லை, கப்புள்ஸ் இல்லைன்றனாலயா அதை கீப் அவங்க ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறையா பேருக்கு ரொம்ப பிடிச்ச கப்புள்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களை பார்த்தாலே தெரியும். ஒரு நல்ல ஒரு ஐகான்ஸ் தான் ரெண்டு பேருக்குமே. அவங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் ஈச் அட் த சேம் டைம் நல்ல சப்போர்ட்டிங் சிஸ்டம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ரெண்டு பேருமே மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களே உருவாக்கிப்பாங்க. அவங்க வருவாங்க, அவங்களுக்கான விருது வழங்கப்படுகிறது பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியாவிலேருந்து. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஜானு அவர்கள் வந்து தற்போது விருது பெறுகிறார். அவர்கள் ராமன் ஜானுவோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. இப்ப ரிவ்யூ போடுவாங்க அப்பதான், ஏன்னா எவ்வளவு ரீச் மட்டும் ஆகுதுன்னு பாருங்க. யாரெல்லாம் பார்க்கலையோ போய் இன்ஸ்டாகிராம்ல ராமித் ஜானு பாருங்க. தேங்க்யூ. அண்ட் திஸ் இஸ் த டைம் டு கால் மிஸ்ஸஸ் பிரேமலதா விருது வழங்குகின்ற தருணம். இப்போ பாடகி ஃபரிதா அப்படின்னு அழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இவங்க இனிமே மூலம் டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் அவார்ட் ஃப்ரம் பீப்புள் ஹோம் ஆஃப் இந்தியா. மதுரையிலேருந்து டாக்டர் சண்முக சுந்தரம் சார், ஒரு 17 லெட்டர்ஸ் அவார்ட், இது வந்து 3rd அவார்ட் டாக்டர் ஆஃப் ஹியூமானிட்டி அவார்ட் ஃப்ரம் பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியா. 257 விருது பெற்றிருக்கா. சேவை செம்மல், சேவை ரத்னா, ஜாம்பவான் விருது, கொரோனா டைமில் நிறையா பேருக்கு ஹெல்ப்பு, ரத்த தானம், கந்தானம் சொல்லிகிட்டே போகலாம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு போட்டுகிட்டே இருந்தோம்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்தோம். அப்துல் ஹமீத் சார் பாட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர் அப்துல் ஹமீத் சார். அவர் நிறைய இடத்துலேருந்து அங்கீகாரம் பெற்றிருந்தாலும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாலும், இப்போ வந்து டாக்டர் ஆஃப் ஹியூமானிட்டி அவார்ட் ஃப்ரம் பீப்புள் ஃபோரம் ஆஃப் இந்தியா. டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் அவார்ட் வந்து வேரியஸ் ஆர்கனைசேஷன் கொடுத்துட்ருக்காங்க ஃபோரம் ஆஃப் இந்தியாவிலேருந்து. அந்த ஒரு வார்ம்த் இருக்கும்ல, அது ஃபீல் ஆகும் உங்ககிட்ட இருக்கும் போது. நம்மளுக்கு அந்த சேஃப்டி செக்யூர் அண்டு நம்மளெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்றது ஆர்கனைசேஷன்.